10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தனது ஐபோன் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு 20,000-க்கும் அதிகமான தொழிலாளர்களை எடுக்க உள்ளதாக டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டும் TCS, டைட்டன், டாடா கெமிக்கல்ஸ், டாடா பவர் மற்றும் IHCL ஆகிய நிறுவனங்களில் மட்டும் நேரடியாக 150,000 பேர் வேலை செய்து வருகின்றனர். மேலும் 150,000 பேர் அல்லாமல் நிறுவனத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 வருடங்களில் ஓசூரில் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை மூலம் மட்டும் 20,000 பேரை வேலையில் அமர்த்தியுள்ளதாகவும் அதில் 15,000 பேர் பெண்கள் என்றும் தெரிவித்தார். அடுத்த வருடம் அங்கு 40,000 பேர் வேலை பார்க்க உள்ளதாகவும் தெரிவித்தார். முதல் முறையாக உயர்தர வாகனங்களை டாடா மோட்டார்ஸ் மற்றும் JLR நிறுவனம் இணைந்து இந்தியாவில் தயாரிக்க உள்ளதாகவும் இதன் மூலம் 5,000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் சந்திரசேகரன் கூறினார். மேலும் தமிழகத்தில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த பயிற்சி நிறுவனங்களில் மட்டும் 2,200 கோடி ரூபாய் செலவழித்து உள்ளதாக அவர் தெரிவித்தார்.